ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ் மோனிஸ் டைரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன், சூப்பரான ஒரு ரவா ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எத்தனை வாட்டி செஞ்சு சொதப்பினாலும் இந்த மெத்தடெலாம் கரெக்டாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் அதுக்கு ஒரு முக்கால் கப் அளவு, அதாவது 16 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் ரவா எடுத்திருக்கேன். அதை நம்ம பேனில் போட்டு நல்லா ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ரோஸ்டட் ரவா தான். லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நான் வந்து 16 டீஸ்பூன் வந்து ரவா சேர்த்துருக்கேன், அதாவது முக்கால் கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்கு அரை பங்கு நான் வந்து ஆயில், குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். அதாவது இது வந்து சரியாக ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த 8 பாதி அளவு, அதாவது 4 ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட நான் வந்து ஒரு 7 முந்திரி, 4-5 பாதாம், ஒரு 5-6 கிஷ்மிஷ் சேர்த்து இதில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு டேஸ்டியான ஒரு ஹல்வா கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸ்னால் கரெக்டாக உங்களுக்கு வந்து செஞ்சிடலாம், ஒரு வாட்டியிலே சொதப்பாமல் வந்துடும். ஸோ இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இதோட நான் முக்கால் கப் அளவுக்கு, ஒரு கப் எடுத்திருந்ததில் முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து ரவா எடுத்திருந்ததில் அதே கப்பில் 3 கப்பு நான் வந்து இதில் வாட்டர் சேர்க்குறேன். முக்கால் கப்பு ரவா, அரை பங்கு ஆயில், 1/4 நெய். இப்போ 3 கப்பு நான் வந்து தண்ணி சேர்த்து, அதோட உங்களுக்கு ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் குங்குமப்பூ கூட கொஞ்சம் வாட்டரில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 5 இலக்காய் தட்டி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நம்ம இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டே இருக்கையில் இந்த மாதிரி கிண்டிகிட்டே வாங்க, அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஈவனாக நம்மளுக்கு சரியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டிகள் விழுந்துடும். இது கூட இப்போ நான் இதற்கு தேவையான சுகர் சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப்பு ரவா எடுத்திருந்தேன், அதே கப்பில் 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். எனக்கு மீடியமான சுகர் தான் பிடிக்கும், உங்களுக்கு நல்லா தித்திப்பாக இருந்தால் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு முழு ஒரு கப்பு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து வறுத்த நட்ஸும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல சூடான ஆயில், அப்புறம் நெய் சேர்ந்த கலவையை இதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பராக நல்லா ஹல்வா ரெடி ஆகிக்கிட்டே வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு ஆயில் எல்லா சைடும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில், சாரி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஓப்பன் பண்ணால் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரவா ஹல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.